हेलो फ्रेंड्स वेलकम टू विजय आरी वर्क्स नम्बर इनके वंदे पाती नम्बर आरी वर्क यूस पन्नी वंदे हैंगिंग्स एप्पडी पन्रदे नम्बर वर्क पन्नकूडिय ब्लौस के मैचा एप्पडी हैंगिंग्स पन्रदे अप्पडिंगरत नम्बर इनके पाक्क पोरोम सो नम्बर नार्मलावे हैंगिंग्स वंदे पाती ब्लौस बैक नेक फिनिश पन्नदुक्कु अप्पुरम अंद मिडिल इरुक्क गैप्ल दान पन्नुवोम सो ना आलरेडी कोंजम वर्क मुडिच्चिट्टेन सो अदै एप्पडी पन्रदे अप्पडिंगरत नम्बर इप्पो पाक्कलाम सो अदुक्कु वंदे ना स्क्वायर शेप्ल फिट्टिंग स्टोन वंदे पाती ग्लू पोट्टु ओट्टिरुक्केन सो इप्पो अदै सुत्ति वंदे पाती शुगर बीड ओरु लैन कोडुक्क पोरोम सो इदु वंदे करेक्टा அந்த ஸ்கொயர் ஷேப்பில் அந்த ஷார்ப்பெல்லாம் அழகாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும் ஸோ கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணணும் பிகினர்ஸ் எடுத்த உடனே ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஃபினிஷிங் அழகாக வராது ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதிலே உங்களுக்கு ஓரளவுக்கு நான் ட்ரிக்கை சொல்லிடுவேன் ஸோ இப்படி தான் இருக்கும் ஸ்கொயர் ஷேப்பில் மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் அந்த ஷார்ப்லலாம் வந்து பாருங்கள் நான் அந்த குட்டி குட்டி ஸ்டிச் போட்டு அந்த ஷார்ப்பு வர மாதிரி லாக் பண்ணுவேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் திலகம் அந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனு ஸோ அந்த திருப்புற இடத்துலலாம் ஒரு குட்டி லாக் போட்டு திருப்புறேன் பாருங்கள் ஸோ அந்த ஷார்ப்பில் வந்து கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸ் தெரியணும் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஸோ இப்போ சுகர் பீட்டில் ஈஸியாக பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பீட்டில் பண்ண போகிறோம் இது வந்து 4mm ரவுண்ட் பீடு ஸோ இதில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த ஷார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பீடு வந்து கரெக்டாக வந்து நிற்கணும் பட் எப்படி மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ இதுக்கு எப்போதும் போல் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் த்ரெட்டை ஸோ இப்போ நான் 4mm ரவுண்ட் பீட் தான் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ ஒவ்வொரு பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஷார்ப்புக்கு வந்துருச்சு பட் வந்து அப்படியே திருப்பணும் அப்படின்னா அந்த கார்னரில் வந்து அப்படியே கேப் அதிகமாக தெரியும் அதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு பீடு வச்சுட்டு திரும்ப ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு திருப்புறேன் பாருங்கள் ஸோ இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்போ தான் அந்த ஸ்கொயர் ஷேப் நமக்கு அழகாக வரும் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் என்னாகும்னா அப்படியே அந்த ஷார்ப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மொட்டையாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஸோ ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு பீடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போய் தான் வரணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் அழகாக வரும் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அந்த சுகர் பீடுக்கும் ரவுண்ட் பீடுக்கும் நடுவில் கேப் இருக்க மாதிரி தெரியும் ஃபைனலாக முடிச்சுட்டு பார்க்கும்போது நல்லா கிளியராக இருக்கும் ஸோ பிகினர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பீடு வைக்க மாட்டிங்க கரெக்டாக அதுவும் இந்த ஷார்ப் வரைக்கும் வந்துருச்சு அப்படி திருப்பிக்கலான்னு பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப் வராது அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொட்டையாக நமக்கு கேப் தெரியும் ஸோ அது நல்லா இருக்காது ஃபினிஷிங் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல இன்னொரு பீடு வச்சுட்டு தான் திருப்பணும் நீங்கள் அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா அந்த ஷார்ப் வந்து வராது ஸோ இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அன்னிவனாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக அழகாக வந்துடும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் என்ன ஸ்கொயர் ஷேப் தானே ஸ்டிச் பண்ணிட்டா போச்சு நல்லா வந்துடும் அப்படின்னு நினைப்போம் பட் ஆனால் பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது இந்த ஷார்ப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் லென்த்தியாக போனாலும் பரவாயில்ல ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷார்ப் வரணும் நமக்கு அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நல்லா வரும் அந்த ஷார்ப் வந்து நாலு எட்ஜஸும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப அந்த பீடு வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் நீங்கள் இன்னொரு லைன் சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது நீட்டாக அழகாக வந்துடும் என்னடா அது இப்படி வருதேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீடு வைக்காமலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ரா பீடு வச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணிடலாம் ஏன்னா அது வந்து குட்டி குட்டி பீடு ஓகேங்களா ஆனால் ரவுண்ட் பீடு வந்து பார்த்திங்கன்னா 4mm பீடு ஸோ இதை வந்து கரெக்டாக எல்லா இடத்துலையுமே கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ண முடியாது ஒரு சில இடத்துல கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் ஒரு இடத்துல கொஞ்சம் பத்தாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி ஆகணும் இப்போ இந்த சுகர் பீடெலாம் பாருங்கள் நம்ம அந்த ஷார்ப்பில் அழகாக திருப்பிக்கலாம் பட் ஆனால் அந்த ரவுண்ட் பீடு அந்த மாதிரி திருப்ப முடியாது ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பீடு வச்சு அந்த ஷேப் அழகாக கொண்டு வர்றது என்னென்னா நமக்கு அது பார்த்த உடனே அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் டைமண்ட் ஷேப்பில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்னு தெரியணும் அந்த ஷார்ப் கொண்டு வரதுக்கு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு லாக் போட்டு அந்த லைன் திருப்பக்கூடாது அப்படியே திருப்பிட்டோம் அப்படின்னா அது பெண்ட் ஆகிடும் அந்தாண்ட ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாக் போட்டு தான் திருப்புறேன்
ரெண்டு ரெண்டு சுகர் பீடாலாம் இதில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ திருப்ப போகிறேன். அதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப அந்த சைடு திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு போகிறதுக்காக இன்னொரு லாக் போட்டு தான் பீடு ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைரெக்ஷன்லேயுமே நம்ம வந்து இதை திருப்பி திருப்பி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் நீடியில். ஸோ இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படும் பிகினர்ஸ்க்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டைரெக்டாக ப்ளவுஸில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ட்ரெயின் பண்ணிக்கோங்க உங்களை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் வருதான்னு தெரியணும். ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறது ஈஸி, பட் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லலாம் அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வரது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பார்க்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஒர்க் பண்ணும்போது தான் அதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ்லாம் நமக்கு தெரியும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் என்ன எப்படி பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடும், ட்ரிக்கு தெரிஞ்சிடும். பட் தெரியாமல் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் இதை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ரை பண்ணி தான் தெரிஞ்சுப்பாங்க. நான் வந்து ட்ரை பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஷார்ப்லலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாக வச்சு வச்சு பார்க்கணும், சுகர் பீட் வச்சு பார்க்கணும், அந்த இடத்துல ஷார்ப் வருதா இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு மாதிரி மொட்டையாக தெரியுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இது திருப்பி திருப்பி ஸ்டிச் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, கேமராவும் க்ளோஸாக இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு டக்குன்னு எடுத்து லாக் பண்ணி திருப்ப முடியல. ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஸ்டிச் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல கேப் இருக்குங்களா, அந்த இடத்துலையும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இல்லை நம்ம லைனை கொண்டு போயிட்டோம் திரும்ப ஸ்டிச் பண்ணக்கூடாது திருப்பி அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி தேவைப்படுற இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே இறக்கி பண்ணிட்டோம், அந்த இடத்துல இப்படி தான் திருப்பி பீடை வைக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஜரி அவுட்லைன் கொடுத்துடலாம், ரெண்டு லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துடலாம். ஏன்னா இதை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ளூ போட்டு கட் பண்ண போகிறோம். நல்லா அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டியே நெருக்கமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செயின் ஸ்டிச் போயிட்டு அந்த ரவுண்ட் பீடை தள்ளும். ஸோ அப்படியே அது கொஞ்சம் நெருக்கமாயிடும். ஏன்னா நீங்கள் சைடில் அவுட்லைன் கொடுக்கும்போது என்னாகுனா அந்த கிளாத் கொஞ்சம் கிரிப் ஆகும். ஸோ அப்போ எல்லாமே நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் சுருங்கும், அப்போ வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாகிக்கும். நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பாருங்கள் உங்களுக்கே புரியும், நீங்கள் அதை செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ லூஸ் இருக்குது அந்த சுகர் பீடு ரவுண்ட் பீடு கிட்டலாம், அந்த ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ நல்லாவே பாருங்கள், அந்த நம்ம செயின் ஸ்டிச் போட போட அந்த கிளாத் வந்து அப்படியே கிரிப்பாக இருக்கும்போது அப்படியே அந்த கிளாத்தை பிடிச்சிக்கிட்டு டைட்டாக இருக்கும். அந்த ஷார்ப்லலாம் பாருங்கள் குட்டி லாக் போட்டு திருப்புகிறேன். அப்படியே திருப்பினிங்கன்னா அது அப்படியே வளைவான மாதிரி இருக்கும், ரவுண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அங்கே எங்கெல்லாம் ஷார்ப் வரணுமோ அந்த இடத்துல தான் வந்து அந்த குட்டி லாக் போட்டு திருப்பணும். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு தான் செயின் ஸ்டிச் கற்றுக்கும் போதே நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ரெக்டாங்குலர் ஷேப்லலாம் நம்ம அந்த ஜிக்ஸாக் லைன் போட்டுலாம் நம்ம ட்ரை பண்ணுறது. இப்போ கேமரா ரொம்ப க்ளோஸில் இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ அப்படியே அந்த குட்டி லாக் போட்டு அந்த ஷார்ப்லேயே போட்டு நம்ம திரும்ப அப்படியே செகண்ட் லைனை கொண்டு போயிடணும். ஒவ்வொரு டைமுமே அந்த ஷார்ப்பில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள் பாருங்கள் அந்த ஷார்ப்பில் போயிட்டு ஒரு குட்டி ஸ்டிச் மேல் பக்கமாக போட்டு அதுக்கப்புறமா திருப்பணும். ஸோ நல்லா க்ளோஸ்அப்பில் எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். ஸோ ஒவ்வொரு ஷார்ப் வரும்போதுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். ஸோ அதனால தான் நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு டீட்டெயிலாக நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். அது ஷார்ப் வரணும்னா நம்ம அந்த மாதிரி தான் பண்ணணும், அப்படியே உடனே அடுத்த லைனுக்கு திருப்பி கொண்டு வந்துடக்கூடாது.
அந்த அடுத்த ரெண்டாவது லைன் செயின் ஸ்டிச் பாருங்கள், நல்லா ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே அப்படியே ஒட்டி ஒட்டி போடுவேன். அந்த செயின் ஃபார்ம் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் லைன்லேயே ஃபார்ம் ஆகும் பாருங்கள், ரொம்ப கேப் இருக்காது. ரெண்டு செயினுக்கும் நடுவில் அதிகமாக கேப் இல்லாத மாதிரி நல்லா நெருக்கமாக செயின் போடணும். அவ்வளோதான், இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த ஷார்ப்பில் போட்டு ஆல்ரெடி செயின் போட்ட பார்த்திங்களா, அதுக்குள்ளேருந்து அடுத்த செயினை எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு செயினுக்கும் இன்னொரு செயினுக்கும் ஃபினிஷ் ஆன இடத்துல வந்து இங்கே முடிச்சிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு தெரியாது. ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேக் சைடெல்லாம் வந்து க்ளூ போட்டு ஒட்டி நல்லா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஜிக்ஸாக் போடலை, எண்டில் செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். அதனால் பேக் சைடில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த பேக் நெக் வந்து கட் பண்ணி நான் டெய்லர்கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த இது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். மிடியில் பண்ணியிருந்த இந்த ஹேங்கிங்ஸ்க்கு மட்டும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ அந்த எஜ்ஜிலலாம் கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்க எஜ்ஜிலலாம் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வெளியே பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து நம்ம கட் பண்ண போகிற கிளாத் தான், அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணணும்னு இல்லை. நீங்கள் பட்டுக்கு அந்த நம்ம ஒர்க் பண்ணியிருக்க இடத்துல வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது போல் நாலு ஹேங்கிங்ஸ்க்கும் பண்ணிவிட்டு கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், க்ளூ போட்டுட்டு கட் பண்ணும்போது அந்த ஷார்ப்பில் பிசிறு வராது, நல்லா அழகாக நீட்டாக ஃபினிஷிங் வரும், ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ ரொம்ப நீட்டாகவே வரும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் எங்கேயாவது லைட்டாக கிளாத் தெரியுதுன்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் லைட்டாக. ஸோ இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸஸாக ஏதாவது கிளாத் இருக்குது லைட்டாக தெரியுது அப்படின்னா அப்படியே லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங்ஸோட கீழே டர்சல் வைக்க போகிறோம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ண டர்சல் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி மேலே ப்ளவுஸ்லேருந்து நாட் வரும் இல்லைங்களா, ஸோ அதோட இதை கட்டி இதை இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஹேங்கிங்ஸ் நான் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இதோட அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டும் இது தான். ஸோ இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா பைப்பிங் த்ரெட்டு. ஸோ அதை வந்து ஒரு எஜ்ஜில் வச்சுக்கணும், அந்த ஷார்ப்பாக முடிகிற இடத்துல ஒரு எஜ்ஜில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து அந்த டர்சல் வைப்போம் இல்லைங்களா, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி மேக் பண்ண டர்சல். இது வந்து ரெடிமேட் தான், நான் ஹேண்ட்மேட் பண்ணலை. ஸோ இது எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அனுப்பணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடிமேட்லேயே வாங்கிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சு பிடிச்சிக்கிட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் அது கொஞ்சம் பிடுங்கிட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் க்ளூ போடுறேன். ஸோ இது நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா அது நம்ம ஸ்டிச்சஸ் லூஸாக பண்ணியிருந்தால் கூட இது பிடுங்கிட்டு வெளியே வராது, அந்த த்ரெட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால அந்த இது ஹேங்கிங்ஸை விட்டு பிரிஞ்சு வராது. ஸோ அப்படியே கொஞ்சம் எட்ஜஸ்லேயும் போட்டுட்டு அந்த இன்னொரு லேயரை வந்து மேலே வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். உள்ளுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம எம்போஸ்டாக கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பான்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் நம்ம வைக்க தேவையில்லை. ஸோ இதை அப்படியே வச்சு அழுத்தி விட்டுட்டு இப்போ பாருங்கள் அப்படியே அழகாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா கூட க்ளூ போட்டுக்கோங்க, அப்போ தான் அது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் பிரிஞ்சு வராமல். அவ்வளோதான், நல்லா அழுத்தி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டிங்கன்னா ஒரு பாதி காஞ்சதுக்கப்புறமே கூட நீங்கள் நார்மல் கையூசி எடுத்துகிட்டு, நான் இதில் வந்து ஓரத்தில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறதுனால கோல்டு கலர்லேயே த்ரெட் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டோட ஜாயின் ஆகிருக்க இடத்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா லாக் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீடியில் உள்ளே விட்டு விட்டு வெளியே எடுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை ஒர்க் பண்ணிடுங்க. கொஞ்சம் மெலிசான ஊசி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே அப்படியே அந்த ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஸ்டிச் பண்ணாலே போதும், நம்ம ஆல்ரெடி க்ளூ போட்டிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஈஸியாக லாக் ஆகிக்கும். இன்னும் முழுசாக காயலை, நல்லா ஓவர் நைட் காய விட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும் டைட்டாக.
அந்த தையல் பாருங்கள், நான் வந்து அந்த மிஷினில் வர மாதிரி போடுறேன். நம்ம நார்மலாக கையூசியில் வந்து அப்படியே சுற்றி சுற்றி உருட்டு உருட்டாக தைப்போம், அந்த மாதிரி தைக்கக்கூடாது. மிஷினில் தையல் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி போடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி லாக் பண்ணி நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓவர் நட் காய வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன், நான் தச்சிட்டேன். ஸோ இப்போ அந்த ஹெட்டில் எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டு ஏதாவது கொஞ்சம் த்ரெட்டு நீட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த லுக் ஓவரால் லுக் வந்துடும். ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இன்னும் நல்லா கொஞ்சம் காஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், சூப்பராக வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.